ஜெனாஸ் உங்களை வரவேற்கிறேன் இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த மாவு பூச்சி என்று சொல்கிற இந்த பூச்சியால் பூச்சியை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்குது ஒட்டி கொண்டு கிட்ட காட்டுறேன் தெரியுது இல்லையே பாருங்க இதாங்க அந்த பூச்சி இது வந்து எங்கட கத்தரி மிளகாய் தக்காளி அப்படி மரக்கறி பயிர்கள்ல வந்து இந்த பூச்சி தாக்குதல் இருக்கும் அதோட மரவள்ளியில் வந்து கூட இருக்கும் மரவள்ளி இந்த ஒரு தடியில் இருக்கு பாருங்க இது தடி இதில் இப்போ தகுந்த பிடிச்சிருக்கு பாருங்க மரவள்ளியை கூட தாக்கும் செம்பரத்தையில் இருக்கும் வீடுகளில் இருக்கிற சம்பரத்தைகளை இந்த தாக்கும் இந்த பூச்சி இது பூச்சிக்கு பூச்சி வந்து தாக்குச்சுன்னு சொன்னால் பாருங்கள் இந்த பூச்சி தாக்கின கண்டு அப்படி இருக்கண்டு இலைகள் வந்து இப்படி குரட்டி பிறகு அப்படியே மரம் வந்து படும் சாகும் அந்த தண்டின்ற சாறுகள் அது உறிஞ்சி குடிக்க குடிக்க இந்த இலைகள் வந்து ஒரு குரட்டல் நோய் மாதிரி பாருங்கள் அந்த இலை குரட்டி இருக்குது இல்லை குரட்டல் நோய் மாதிரி வந்து இந்த தாவரம் சாகும் அதுதான் இந்த பூச்சி செய்கிறது இந்த பூச்சியை வந்து எப்படி அழிக்கிறன்றதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லாமல் செய்கிறது அப்படியெண்டு இந்த பூச்சிக்கும் எறும்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது பார்த்தீங்கண்டா இந்த பூச்சி இருக்கிற இடத்துல எறும்புகள் இருப்பினும் என்னெண்டா இந்த பூச்சி வந்து இந்த வெள்ளையாக இருக்கிற வந்து அதில் மேலே ஒரு மெழுகு மாதிரி ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கும் தன்ட உடம்பை இது வந்து தன் உடம்பில் இருந்து ஒரு இனிப்பு சுவையான ஒரு ஒரு பதார்த்தத்தை வெளியில் விடுறபடியாக அதை அதுக்காகத்தான் அந்த இரும்பு வாராது எறும்பு வந்து இவர்கிட்ட விற்க விற்கும் எறும்புக்கும் தொடர்பு என்னென்னு சொன்னால் அவர் வந்து அந்த இனிப்பு இனிப்பு சுவைக்காகி அவை வாரது அவை வந்து வெயில் இருக்கிற அந்த இனிப்பு அவை சாப்பிட்டு கொண்டு வேறு இப்போ இருக்கிற முட்டைகளை வந்து கடத்தி வேறு தாவரத்தின மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பினோம் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்குது எறும்புக்கு உணவு கிடைக்குது இவை வந்து இன வேண்ட இனத்தை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவுறத்துக்கு வந்து அது எறும்பு உதவுது எறும்பு கட்டாயம் இருக்கும் இந்த பூச்சி இருக்கிற இடத்துல இதுக்கு இதுக்கு நாங்கள் என்ன மருந்து செய்து இவையை இல்லாமையாக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு நான் சொல்கிறேன் இவை வந்து நாங்கள் என்ன பூச்சி மருந்து அடித்தாலும் என்ன இப்போ நாங்கள் அக்னி அஸ்திரம் மூலிகை பூச்சி விரட்டி எல்லாம் நான் பாவிச்சு பார்த்துருக்குறேன் அடித்தாலும் அது வந்து கொஞ்சம் குறையிறது இல்லை குறையாது ஏனெண்டா அந்த மெழுகு மாதிரி இருக்கிற அது மேலே போத்தி இருக்கிற அந்த மெழுகு மாதிரி வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் இருக்குது அப்போ இங்கிற பூச்சி விரட்டிகள் வந்து அதை ஒன்றும் செய்யுது இல்லை அது அப்படி இறக்கி அங்க இருக்குது அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த மெழுகை கரைக்கிற தன்மை வந்து அமிலத்தன்மையான ஒரு புளிச்ச ஒரு பொருளுக்கு தான் இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யலாமா த நல்லா புளிக்க வைச்ச மோர் நல்லா புளிக்க வைக்க மோரை நாங்கள் இதுக்கு தெளிச்சோம்னு சொல்ல ஸ்ப்ரே பண்ணினோன்னே அந்த மேலே இருக்கிற அந்த மெழுகு வந்து கரைஞ்சி போயிடுது கரைஞ்சி போனோன்னா அந்த புளிச்ச புளிப்பு தன்மை அந்த புளித்த அந்த தன்மைக்கு வந்து அந்த அசிட்டுக்கு வந்து அந்த பூச்சிகள் வந்து இல்லாமல் போயிடும் அப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு புளிச்ச புளிப்புத்தன்மையான புல் நல்லா புளித்த ஒரு பொருளை தான் நாங்கள் இதுக்கு பாவிக்கணும் நான் இதுக்கு பாவித்தது வந்து புளித்த தயிர் மோர் நல்லா புளித்த மோர் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் வந்து ஒரு பத்து நாளுக்கு கிட்டே புளிக்க வச்சேனா நல்லா புளிச்சிருக்கும் திறக்க நல்ல புளித்த வாசனை வரும் அதை நாங்கள் நேரடியாக அப்படியே புளிக்க வச்சுட்டு நேரடியாக இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இன்றைக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நாளைக்கு நல்லா தண்ணியை அடி ஸ்ப்ரே பண்ணினோம்னு சொன்னால் ஹோசாலேயோ அல்லது ஸ்ப்ரேயராலேயோ நாங்கள் அடிக்க அவ்வளவும் அப்படியே கொட்டிடணும் கொட்டி நல்ல ஒரு தண்டாக வரும் இப்போ பாருங்கள் இது வந்து நான் உழை காட்டுறதுக்காக வேண்டி இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண இந்த பாருங்கள் இந்த தண்டுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணினான்னு பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு இப்படி தொடர்ச்சியாக ரெண்டு மூணு தரம் செய்ய முழுக்களுமே கொட்டிடும் இந்த தண்டிலையும் இருந்தது நுறையா இருந்தது எல்லாம் கொட்டிட்டுது நல்ல ஒரு மருந்து அதுதான் இப்போ நாங்கள் வந்து புளிக்க வச்ச மோர் தான் பா மோர் இல்லை என்று சொன்னால் பாவிக்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து என்னென்ன அரிசி கழுவின தண்ணி வீட்டில் நாங்கள் அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு அதை கொண்டதும் அடிக்கலாம் அல்லது பழைய சோறு நாங்கள் சோத்துக்கு தண்ணி ஊற்றி வைப்போம் தானே அந்த சோறு தண்ணியையும் நல்லா புளிக்க வச்சுட்டு ஒரு பத்து நாள் புளிக்க வச்சால் நல்ல நல்லா புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நாங்கள் நேரடியாக அடிக்கலாம் நல்லா புளிக்க வச்ச இந்த தண்ணிகளை அடிக்கேக்கலை இந்த பூச்சி இல்லாமல் போகும் நாங்கள் மோர் மோர் இல்லையாண்டா தயிர் இருந்ததுன்னு சொன்னால் தயிரை நல்லா கரைச்சி போட்டு ஒரு பத்து நாள் வச்சோம்ட்டால் நல்லா புளிச்சு வரும் அதை நாங்கள் இதுக்கு அடிக்கலாம் இப்படி அடித்தோம்னு சொன்னால் இந்த பூச்சியை நாங்கள் இல்லாமல் செய்யலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு முழு வீதம் முழுமையான வீதம் வந்து இந்த பூச்சியை கட்டுப்படுத்திச்சுது நான் நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தினான் ஆனால் இந்த பூ இந்த முறை தான் எனக்கு வந்து முழு ரிசல்ட்ஸை கொடுத்தது ரெண்டபடியாக நீங்கள் இந்த முறையில் செய்து இந்த பூச்சியை நீங்கள் இல்லாமல் செய்யலாம் மிக இலகுவான முறை தான் பூச்சியே இல்லாமல் போயிடும் இப்போ அந்த மற்ற தண்டுகளில் பிறகு இந்த தண்டெல்லாம் நான் பூச்சி இருந்து அது பாவிச்சேன் பாவித்தபடியாக தண்டுகளில் பூச்சி இல்லை இது நான் இந்த வீடியோவுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு மட்டும் நான் தெளிக்கலை வச்சுருக்கேன் இன்னைக்கு தான் தெளிக்க போகிறேன் முன்னைக்கு தெளித்து போட்டு நாளைக்கு நல்ல ஸ்ப்ரேயால் நல்லா தண்ணியை பிடிச்ச விட அவ்வளவும் கொட்டிடும் அவ்வளவும் இல்லாமல் போயிடும் பிறகு வராது நீங்களும் இது மாதிரி உங்களோட வீட்டுல இந்த பூச்சி தாக்குதலுக்கு செய்வீங்களன்ற நம்புறன் செய்து பாருங்கோ என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பூச்சி வந்து எங்கள் இடத்துல வந்து உண்மையாகவே நிறைய தாக்கம் சொம்பரத்தை வைக்க இயலாது ம ம கண்டுகள் வைக்கலாது இந்த பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்குது இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துகிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி நல்லபடியாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறேன்